ॐ कात्यायनाय विद्महे कन्याकुमारी से धीमहि धन्नो दुर्गी प्रसोदयान् वणक्कम उंगल ज्योतिर महाराजन् अरिदे अरिदे मानिडराय पिरत्तल अरिदे अदुवुम कून कुरुडु सेविडु नींगी पिरत्तल அரிதிலும் அரிது என்று அவையார் சொன்னார். அதாவது மனுஷனாக பிறக்கிறதே ரொம்ப புண்ணியம் செஞ்சுருக்கணும், அதுவும் கூன் குருடு செவிடு இல்லாமல் நீங்கி பிறப்பதற்கு மிகவும் புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இப்போ ஒரு மனிதனை அவனுடைய பிறப்பு, அவனுடைய குணநலங்கள், அவனுடைய தொழில், இதையெல்லாம் இன்றைக்கி இந்த 12 ராசிக்கும் தனித்தனியாக பார்க்கலாம். இப்போ ஒருவர் பிறந்திருக்கிறாருன்னு வச்சுக்குவோம், அவர் தனது அப்பா சாயலில் பிறந்திருப்பார், இல்லை அம்மா சாயலில் பிறந்திருப்பார், இல்லைன்னா தன்னுடைய தாத்தா பாட்டி இவங்க சாயலில் பிறந்திருப்பார். இது அவங்களுடைய சாயல். இருந்தாலும் பொதுவான ஒரு குணநலம்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஒருத்தருக்கு கோபம் அதிகமாக இருக்கும், ஒருத்தருக்கு கோபமே இல்லாமல் இருக்கும், ஒருத்தர் எதுக்கெடுத்தாலும் கோபப்படுவார், எதுக்கெடுத்தாலும் சில பேர் கோபப்பட மாட்டார். இப்படி ஒவ்வொருடைய குணநலங்கள், அவருடைய உருவ அமைப்புகள், இதெல்லாம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வித்தியாசமாக காணப்படும். இதில் இன்றைக்கி இந்த மேஷராசிக்காரவங்க, அதாவது மேஷ லக்னம், மேஷ ராசி இவர்களில் இந்த ராசியில் பிறந்தவங்க அல்லது இந்த லக்னத்தில் பிறந்தவங்க பொதுவான குலநலங்க, அவங்க குடும்பத்தில் எப்படி இருப்பாங்க, என்ன தொழில் பண்ணலாம், அவங்களுடைய மனைவி மகள், மனைவி மக்கள்கள்லாம் எப்படி, இப்படி ஒரு பொதுவான ராசி பலனை இன்றைக்கி நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம். சிம்ம ராசி பொதுவான பலன்கள், சிம்ம ராசியை பற்றி பார்ப்போம். பொதுவான குணங்களை, அதாவது சிம்ம ராசி காலப்புருஷ தத்துவப்படி 5வது ராசி, நெருப்பு ராசி, ஸ்திர ராசி, ஆண் ராசி. இங்கே சிம்மம் வந்து பொது சூரியனுடைய ஆட்சி வீடு. அங்கே சூரியன் அந்த வீட்டில் ஆட்சியாக இருந்தால் சூரியன் வலுவாக இருக்கிறதா அர்த்தம். அப்போ சூரியன் ராசி இப்படி வலுவாக இருந்தால் சிம்மம் ராசி வலுவாக இருக்கிறார். ராசிநாதன் வலுவாக இருந்தால் திடகாத்திரமான உடல் அமைப்பு, சிவந்த நிறமுடையவர், உயர்ந்த குணமுடையவர், சிவந்த நிறமுடையவர். அப்போ ராசிநாதன் வலுவாக இருக்கிறதுனால இந்த மாதிரி அமைப்புகளை சிறப்பிட்டிருப்பாங்க. அதாவது சூரியன் அப்படிங்கிறதுனால நெருப்பு கிரகம், உடல் உஷ்ணத்தை கொண்டிருப்பாங்க. உடல் வந்து அவங்களுக்கு எப்பயுமே சூடாக இருக்குங்கயா அப்படின்னா அந்த சூரியன் வந்து அந்த அமைப்பில் இருக்கிறதுனால. அப்போ ராசியாதிபதி அவன் ஆட்சி பெற்று நல்ல இடத்துல இருக்கிறது அந்த மாதிரி அமைப்பில் இருந்தால் அப்போ ராசிநாதன் வலுவாக இருக்கிறார். இந்த அமைப்பில் இருக்கிறவங்க இந்த குணாசியங்களை கொண்டிருப்பாங்க. இவர்களுக்கு ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், ஆயுள் தீர்க்கமாக இருக்கும், எப்பொழுது இது இருந்தாலும் முன்கோபம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், எதையும் பட்டென்று பேசக்கூடியவர்கள், நெருப்பு மாதிரி பேசுவார். அதே நேரத்தில் இப்போ சூரியன் வந்து ராசியில் இருக்குது, இப்போ 2வது இடத்துல இருந்தால் அப்பையும் பேச்சு கொஞ்சம் ஸ்பீடாக வரும், அது அகோரமாக வரும் அப்படிங்கிறத அந்த மாதிரி அமைப்பில் இருப்பாங்க சூரியன் 2வது இடத்துல இருந்தால். ஆனால் தனயோகம் உடையவர்கள், புத்திமான்கள், அறிவாளிகள்னு சொல்லலாம், எதையும் சற்று ஆராய்ந்து கூறுபவர்கள், வாக்கு தெளிவாக இருக்கும், சிறப்பாக பேசுவாங்க ஆனால் கோபமாக பேசுவாங்க, குடும்பத்தோடு நட்பாக இருப்பாங்க, மனைவிகிட்ட சிறப்பாக இருப்பாங்க, குழந்தைகள்கிட்ட அன்பாக இருப்பாங்க, நண்பர்களிடம் சிறப்பாக இருப்பாங்க, முதியோரோட அனுசரித்து நடக்கிறவங்க, இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்க இந்த சிம்மராசிக்காரர்கள். இப்போ சிம்மராசி பிறந்தான்னு சொன்னாலே பொதுவாகவே ஒரு குணம் உண்டு, என்னென்னா நான் தான் பெரிய ஆள், நான் எனக்கும் கீழே எல்லோரும் இருக்கணும் அப்படிங்கிற குணாசியங்களை பெற்றவங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா தனக்கும் கீழே எல்லோரும் இருக்கணும் அப்படிங்கிறத விட தான் சொல்லுக்கு எல்லோரும் கட்டுப்படணும் அப்படிங்கிற ஒரு குணாசியங்களை கொண்டவர்கள். அதனால் குடும்பமாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய பேச்சை வந்து கேட்கணும்,
அவங்க சொல்கிறத ஏற்றுக்கணும், இல்லைன்னா அந்த இடத்துல அவங்க பேச மாட்டாங்க. இதான் அவங்களுடைய குணாசியம். அப்போ ராசி இடத்துல ரெண்டாம் இடத்துல இருந்தால் மனைவி மக்களோட நட்பாக இருப்பாங்க, பண வருவாய் நிறைய இருக்கும், தனயோகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய சம்பாதிக்கலாம், பண வரவு தாராளமாக உண்டு. இவர் மூன்றாம் இடத்துல இருந்தால் அங்கே சூரியன் வந்து நீசமாக பெற்றதாக கருதப்படுறோம். அப்போ சூரியன் நீசமாக மீச பங்கு அடைஞ்சிருந்தால் யோகம், நீச பங்கு அடையலைன்னா உடல்நலத்தில் சற்று பிரச்சனைகள் இருக்கும், கொஞ்சம் தெளிவு இருக்காது, திடகாத்திரம் என்பது ஜாதகம் இருக்காது, தகப்பனாருக்கு தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது, அரசு துறைக்கு கொஞ்சம் பவர் குறையும், கல்வியில் கொஞ்சம் மந்தமாக இருக்கும். இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு இந்த நடக்கும். சகோதர தோஷத்தை கொடுக்கும். பெண்ணாக இருந்தால் பிரச்சனை இல்லை, ஆணாக இருந்தால் சகோதரனுக்கு ஆகாது. இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு இந்த கிரக நிலைகள் உண்டு. இப்போ நான்கில் சூரியன் இருந்தால் சிறப்பாக இருக்குமா அப்படின்னா, செவ்வாய் வீட்டில் இருப்பது யோகம். இப்போ நாலாம் இடம் என்பது தாயினுடைய வர்க்கம், தாயினுடைய வர்க்கத்துக்கு சிறப்பாக இருக்கும், தாய் வந்து நல்லா இருப்பாங்க, சிறப்பாக இருப்பாங்க, வீடு மனைகளுக்கான பவர் உண்டு. ஆனால் பொதுவாகவே இந்த விருச்சகத்தில் சூரியன் இருந்தால் கொஞ்சம் கால தாமத தர்மணம் சொல்கிறோம், சொந்தத்தில் இல்லாமல் அந்நியத்தில் போவாங்க அந்த மாதிரி. அப்போ நாலாம் இடம் என்பது வலுவாக இருக்கிறதுனால இடம் பொருள்கள் ஆமனைகள் உண்டு, வீடு மனைகள் சிறப்பாக இருப்பாங்க. இப்போ சிம்மத்தில் பிறந்தவங்க தெற்கு அல்லது வடக்கு பார்த்த மனை இந்த மாதிரி சார்ந்த மனையை கட்டியிருந்தாங்கன்னா சிறப்பாக இருப்பாங்க. கிழக்கு பார்த்த மனையும் சிறப்பு. பொதுவாக தெற்கு வடக்கு கிழக்கு இந்த மூணு திசைகளும் இந்த ராசிக்காரர்களுக்கு சிறந்த மனசை அமைப்புடைய மனையாக கருதப்படுது. நிறைய நிலப்புலன்கள் உண்டு, நீர்நிலைகள் உண்டு, தெய்வ அனுகூலங்கள் உண்டு. இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அப்போ அஞ்சாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுசில் இருந்தாங்கன்னா, அப்போ சூரியன் அஞ்சில் தனுசில் இருப்பது ராஜயோகத்தை கொடுக்கும். இருப்பினும் புத்திர தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே ஆண் பிள்ளை இருந்தால் கொஞ்சம் ஆகாது. முதல்ல பெண்ணு பிறகுருந்தால் யோகம், அடுத்து ஆண் பிறந்தால் யோகம், அந்த மாதிரி அமைப்பில் இருக்கும். அப்படிங்கிறதுனால தாராளமாக சூரியன் அஞ்சில் இருக்கலாம். மாமன் இருக்கிறதுக்கு யோகத்தை கொடுக்கணும், தெய்வம் எல்லாம் கிடைக்கும், பூர்வ புண்ணிய பலன் உண்டு, இருந்த இடத்துலையே தாராளமாக இருக்கலாம், வீடு மனைகள்லாம் நிறைய அமைச்சுக்குவாங்க, தெய்வ காரியங்கள் நிறைய பண்ணுவாங்க, தர்ம சிந்தனை உடையவர்கள். இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி எண்ணங்கள் தோன்றுவதற்கு வாய்ப்பு உண்டு. இப்போ அஞ்சாம் இடம் வலுவாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அதே நேரத்தில் ராசியாதின்னா ஆறாம் இடத்துல போய் உட்காருப்பது. அப்போ ராசியாதிபதி அல்லது லக்னாதிபதி ஆறாம் இடத்துல அமர்ந்திருந்தான்னா அங்கே சூரியன் பகை பெறுகிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே சூரியன் பகை இருக்கிறதுனால உடல் நலத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புண்டு, எதிரி தொல்லை உண்டு. நம்ம சும்மா இருந்தாலும் எதிர்ப்புகள் தானாக வருங்கிற மாதிரி அமைப்புடைய அமைப்பு கொண்டவங்க இந்த அமைப்பில் இருக்கிறவங்க. அதனால் கொஞ்சம் உடல் நலத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இளம் பிள்ளைகளாக இருந்தால் கவனமாக இருக்கணும், முதியோர்களாக இருந்தால் பிரச்சனை இல்லை. அப்போ ஆறில் இருக்கின்ற சூரியன் வந்து எதிரியனுடைய அறையில் சூரியன் இருக்கலாமா, இருக்கலாம், இருந்தாலும் அதனுடைய ஜாதகர்களுடைய அமைப்புக்கு ஆகாது. தந்தை வர்க்கத்து நல்லாயிருக்கும், எதிர்ப்புகள் வந்து தாராளமாக வெல்லலாம் சொல்லலாம். அப்போ 3, 6, 11 இருக்கின்ற சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி அமைப்பில் பார்க்கும் பொழுது அப்போ சூரியன் ஆறாம் இடத்துல இருப்பது யோகம்தான். உடல்நலத்தில் தெளிவு இருக்காது, சின்ன சின்ன பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கும். ஒரு சில காரணங்களில் ஒரு முயற்சிக்கு இரு முறை முயற்சி செய்தால் அந்த காரியம் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ 7 சூரியன் இருப்பதே அப்போ மனைவியுடன் நட்பாக இருப்பாங்களா அப்படின்னா, தூரத்து உறவில் திருமணம் பண்ணுவது சிறப்பாக இருக்கும், நேரடி சொந்தத்தில் செய்வது அவ்வளோ சிறப்பல்ல, அந்நிய வர்க்கத்துக்கு போகணும், மாமன் வீட்டுக்கு அல்லது அத்தை வர்க்கத்தில் இந்த மாதிரி நெருங்கிய தொடர்புகளில் பண்ணுனா கொஞ்சம் சரியாக வராது. இப்போ மனைவி ஸ்தானம் என்பது நடக்குதுனா மனைவியோடு நட்பாக இருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு மனைவியோடு நட்பாக இருப்பார்கள். இப்போ அஞ்சாம் இடம் என்பது வலுப்பெற்றிருக்கு, அதே நேரத்தில் ஏழாம் இடம் வலுவாக இருந்தார்னு சொன்னால் பார்ட்னர் தொழில் தாராளமாக செய்யலாம். இப்போ மனைவி மூலியமாக செய்யலாமா அப்படின்னா, மனைவி மூலியமாக இவர்கள் பேரில் மனைவி பேரில் இவர்கள் தொழில் செய்தான்னா வெற்றியாக இருக்குங்க. அப்போ நண்பர்கள் அல்லது ஆதாயம் உறவினர்கள் ஆதாயம் உண்டா அப்படின்னா, உறவினர்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், நண்பர்கள்கிட்டையும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ இடம் விட்டு இடம் மாறி இருக்கலாமா, அந்த மாதிரி அமைப்பில் இருக்கலாமா, தாராளமாக இருக்கலாம். இருந்தாங்கன்னா இவர்களுக்கு இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த அமைப்பில் இருந்தால் சிறப்பாக இருக்கும். இப்போ பத்தாம் இடம் ஜீவனாதிபதிங்கிற சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கும்பொழுது இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்க தாராளமாக கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட துறை, கணக்கத்துறை, வாத்தியார் துறை
இந்த துறையில் இவங்க படித்தாங்கன்னா இவங்களுக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு, இது சார்ந்த துறையே இவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் பத்தாம் இடம் என்பது வலுப்பெற்று இருக்கணும், பத்துக்குடையவனும் வலுப்பெற்று இருந்தாருன்னா இந்த அமைப்பு உண்டு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கலாமா? தாராளமாக லாபஸ்தானத்தில் உட்காந்துருந்தால் புதன் பதினோராம் இடத்துல 3, 6, 11 சொல்லக்கூடிய இடங்களில் அமர்ந்திருக்கும் பொழுது அப்போ புதனால் யோகம் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. மூத்த சகோதரர்களாக லாபம் உண்டு, மூத்த சகோதரர்கள் அதிகமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ லாபத்தை நிறைய கூடியவருண்டு, பாட்டின தொழில் தாராளமாக போட்டு பண்ணலாம், தொழில் ஜீவனம் சொந்த தொழில் பண்ணுறதுக்கும் இவர்களுக்கான அமைப்பு உண்டு. சிம்மராசியில் சூரியன் 8ஆம் இடத்துல இருந்ததுன்னா சற்று உடல்நலத்தில் சில சில தொல்லைகள் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, தாப்புனருக்கு கொஞ்சம் ஆகாது. இப்போ இடம் விட்டு இடம் மாறுறது, வெளியிடங்களில் இருக்கிறது, இந்த மாதிரி இடத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் 9ஆம் இடத்துல இருந்தால், 9ஆம் இடத்துல சூரியன் இருந்தால், 9ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் அங்கே சூரியன் உச்சமாக இருப்பார். பொதுவாக சூரியன் உச்சம் இருப்பது ஜாதகருக்கு யோகம்தான், இருந்தாலும் தகப்பனார் வர்க்கத்துக்கு சற்று ஆகாது. அப்போ தெய்வர்கள் பலம் உண்டு, தர்ம சிந்தனைகள், கோயில் குளங்கள் இந்த மாதிரி இவங்களை போயிட்டு சென்று வர்றது, கோயில் குளங்களுக்கு அன்னதானம் பண்ணுறது, இந்த மாதிரி தர்ம சிந்தனைகள்லாம் இவங்களுக்கு நிறைய இருக்கும், ஆளும் தன்மை அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் சூரியன் வந்து பலமுடன் இருந்தாலே ஒரு யோகத்தை கொடுக்கப்பட உண்டு, அரசு சார்ந்த துறைக்கும் பவர் இருக்குது. அதே நேரத்தில் 10ஆம் இடம் ஜீவனாதிபதினு சொல்லுவாங்க, 9, 10 கூடியவர் அமைப்பில் இருக்கும்போது அந்த மாதிரி அமைப்பில் இருந்தாங்கன்னா அவங்க அரசு சார்ந்த துறைகளில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. பொதுவாக சிம்ம லக்னத்தில் இருக்கிறவங்களுக்கு, பிறந்தவங்களுக்கு புதன் வந்து யோகாதிபதியாக வர்றதுனால புதன் வந்து நல்ல இடத்துல இருந்தால் கல்வியில் பலம் தாராளமாக இருக்கும், உயர்கல்வி நிறைய பெறுவாங்க. அதனால் படிப்பு வந்து படித்து பட்டம் படித்து பதவிக்கு போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இவங்க பேங்க் சம்மந்தப்பட்ட துறை, கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட துறையில் இவங்க அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதில் ஜீவனாதிபதி என்று சொல்லக்கூடியவர் நல்ல பலமாக இருந்து சூரியனும் நல்ல இடத்துல இருந்து 9 அல்லது 10 9ஆம் இடத்துல 10ஆம் இடத்துல இந்த மாதிரி இடத்துல இருந்தாங்கன்னா மிகுந்த யோகத்தை பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. 10ஆம் இடத்துல புதன் ராசியாதிபதி இருந்தால் நல்லா உழைப்பாளி, திறமைசாலி, அறிவாளி, புத்திசாலி, இப்படி எப்படி வேணாலும் சொல்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்கிறதுனால, அதனால் 10ஆம் இடம் ஜீவனஸ்தானத்தில் இருப்பது யோகத்தை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ தொழிலில் பண்ணுறவங்க சுயமாக தொழில் பண்ணுறவங்க இவங்கெல்லாம் தாராளமாக பண்ணலாம். எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் சம்மந்தப்பட்ட துறையில் பண்ணலாம், கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட துறையில் பண்ணலாம். அதே நேரத்தில் என்ஜினியர் சம்மந்தப்பட்ட துறையும் இவங்களுக்கு அது ஒத்து வரும் அப்படிங்கிறதுனால, அது கம்ப்யூட்டர் இன்ஜினியராக இருக்கணும், அந்த மாதிரி இன்ஜினியராக இருந்தால் இவங்களுக்கு தாராளமாக ஒத்து வரும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ லாபஸ்தானத்தில் இருக்கும்போதான் சூரியனாக இருந்தால் லாபம் பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு, மனைவியால் யோகம் பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு, நண்பர்களால் ஆதாயம் பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. அப்போ லாபாதிபதியாக இவர் வலுவாக இருந்து இருக்கிறதுனால லாபாதிபதி நல்ல இடத்துல இருந்தாருன்னா இன்னும் பலமான யோகத்தை பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு. அதே நேரத்தில் சந்திரன் என்ற வீட்டில் வந்து 12ஆம் வீட்டில் வந்து வாங்கியிருந்தால், லக்னாதிபதி 12ஆம் வீட்டில் அமர்ந்திருந்தால் கொஞ்சம் சற்று உடல்நலத்தில் தொல்லைகள் இருக்கும். நீர் சம்பந்தப்பட்ட வியாதிகள் அப்படிங்கக்கூடிய அமைப்பில் இருக்கும், நீரினால் கண்டத்தை ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உடல்நலத்தில் சிறு தொல்லைகள் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. அது அந்தந்த திசாபுத்தி நடக்கின்ற காலத்தில் எந்த திசாபுத்தி நடக்குதோ அதற்கான பரிகாரங்களை செஞ்சோம்னா அந்த தோஷத்திலிருந்து விடுபடலாம். ஆக இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த ராசியாதிபதி எந்த இடத்தில் அமர்ந்திருந்தாலும் அதற்கான பலனையும் குணாசியங்களையும் தருவார் என்று இந்த அமைப்பை வச்சு தாராளமாக சொல்லலாம். நன்றி, வணக்கம்.